வாய்ப்பினுடைய கொள்கைகள் அதை குறித்து ஒரு சில விஷயங்கள் பாருங்களையா? நான் துவங்கிய அமைப்பு அல்ல. நாம ஏற்கனவே ஆளுமைகளாக நம்மளுடைய சாதியிலே இருந்து நம்மால் மறக்கடிக்கப்பட்ட பல தலைவர்களுடைய வரலாற்றை வெளியே கொண்டு வருவதில் மரத்தமிழர் சேனையுடைய பங்களிப்பு அதிகமாக, குறிப்பாக சேதுபதியில ஆரம்பித்து நீங்க கீழத்தூர் சம்பவம் வரைக்கும் மரத்தமிழர் சேனையால வெளிச்சத்திற்கு அதிகம் கொண்டு வரப்பட்ட 2012 10 வீர மரவர்கள் பெட்ரோல் குண்டால படுகொலை செய்யப்பட்ட பொழுது ரிபல் முத்துராமலிங்க சேதுபதியில இருந்து முன்னாரை நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? ஒரு சமத்துவத்தை விரும்பிய தலைவர், ஜாதிய பார்வையற்றவர், மக்களுக்காக சமத்துவத்தை போதித்து தன்னுடைய தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக 33% ஒதுக்கி கொடுத்த ஒரு பெருமகன்னவர். அப்படி இருக்கும் பொழுது அவரை வணங்கக்கூடிய, அவர் வழியில் வரக்கூடிய தலைவர்களும் அதை பின்பற்றியாக சற்று கடினம் தான். அவருடைய பாதை சோசலிசம் இன்றைய கால சூழலுக்கு நம்மை தோற்கடிக்கும் பாதையாக கூட சிலைக்கு வந்து வால் கொடுத்து ஊர்வலம் அழைச்சிட்டு போறது தவறு. இன்னைக்கு இருக்கிற பிளக்ஸ் பேனர் போஸ்டர்கள்ல அவரை வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லோருமே ஆச்சரியமாக பேசிக்கிறாங்க. எப்படி அவரால் மட்டும் காமன்வெல்த்ல இருந்து சீன பயங்கரவர்கள்ட்ட இருந்தது ஒன்று, மற்றொன்று என்னன்னா அந்த சமூகத்துடைய படிநிலை ரொம்ப கீழே இருந்தது. குறிப்பாக ஒரு சாரியை தொட்டால் தாட்டும் தீட்டு, இந்த சாரியை கண்ணால் கண்டாலே தீட்டு என்று ஒரு பழமொழி கூட தாண்டனும் உயர்வாக போகணும் அப்படின்றதுக்காக அவர்கள் கல்வி நிறுவனங்களை அளவுக்கு அதிகமாக கையிலே சாதி பெயரை மாற்றிக்கொண்டதோடு தொழில்துறைகளும் இறங்கினாங்க. இருக்கக்கூடிய சத்திரியர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வைசியர்கள், வைசியர்களுக்கு கீழே ஒரு 2-3 அடுக்குகளை தாண்டித்தான் நாம இறுக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தொழில்துறையில முழுக்க முழுக்க அசுர வேகத்துல நுழைஞ்சாங்க, வளர்ந்தார்கள். நவீன இன்னைக்கு ஒரு நவீன வைசியர்களா உயர்ந்து வந்து மேல உட்கார்ந்துட்டாங்க. அவர்கள் ரொம்ப ரொம்ப ஒடுக்கப்பட்ட